நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞைஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். இந்த ஸ்லோகத்தாலே பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தின் மகாத்மியம் சொல்லப்படுகிறது. கலியுகத்துக்கே சிறந்த தர்மம் நாம சங்கீர்த்தனம். நம் அருகே பகவானை சேவிக்க முடியாமல் போனாலும் அவனுடைய எண்ணிறந்த நாமங்கள் எப்போதும் நம்மோடு இருந்து ரட்சிக்கும். ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு சவ்யாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்து. பவந்தின்னு சொல்லலாம், பவந்தூன்னு சொல்கிறார்கள். அனைத்து துக்கங்களும் போக வேண்டுமானால் ஒரு நாராயண நாமத்தை உரைத்தாலே போதும். காட்டிலோ, நெருப்பிலோ, பெரும் சூறாவளியிலோ, வெள்ளத்திலோ எந்த பயத்தில் அகப்பட்டு கொண்டாலும் பகவன் நாமங்களை சொன்னால் அவன் உடனே ஓடோடி வந்து ரட்சிக்கிறான். அவன் வராத போதும் நாமங்களே நம்மை காத்து கொடுக்கும். ரொம்ப சுலபமான மார்க்கம் நாம சங்கீர்த்தனம். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஏத்துண்டது, ரிஷிகளெல்லாம் போற்றி பாதுகாத்து உரைத்தது. அந்த நாமங்களாலே ஆறாரெல்லாம் சத்த பெற்றிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் வைபவம் ஏற்பட்டிருக்கு, எங்கே ஆர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணத்தை அனைவரும் கூறுவர். பிள்ளை லோகாச்சாரியர் முமுக்ஷுப்படிங்கிற இரகசிய கிரந்தத்தை சாதிக்கிறார். அதில் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் ஆகிய மூன்று இரகசியங்களுடைய விவரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் திருமந்திரம்ங்கிறது எட்டெழுத்து மந்திரம், நாம் அனைவரும் அறிவோம். திருமங்கை ஆழ்வார் வயலாளி மணவாளனிடத்தே எட்டெழுத்து மந்திரத்தை பெற்றார். அதுவரை இந்த சம்சாரத்தில் எத்தனையோ துக்கத்தில் உழன்றார். அதை திருமங்கையாழ்வாரே பாடுறார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் அவர் தரும் கலவியே கருதி இவ்வளவு நாளும் சம்சாரத்தில் மாறி மாறி பிறந்தேன். கொன்னேன் பல்லுயிரை குறிக்கோளுன் நிலாமையால் ஒரு குறிக்கோளே இல்லாமல் பலரையும் நிந்தித்தேன், ஏசினேன், கொன்றேன், எவ்வளவோ தவறாக அபச்சாரப்பட்டிருக்கேன். அதெல்லாம் போன காலம். இப்போது இருக்கும் நற்காலம் பொற்காலம். நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். நானும் சொன்னேன் நமருமுறவின் நமோ நாராயணமே. நான் நாராயண நாமத்தை பெருமானிடத்திலேருந்து பெற்றுட்டேன். அந்த நாமத்தினுடைய ஏற்றத்தை தெரிஞ்சுனுட்டேன். வனேரனே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் படன்னு ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா சுகி பவேத் தத்கிருத சர்வரக்ஷணா. அனைத்து ரக்ஷணமும் திருநாமங்கள் செய்யும். வனே ரணே சத்ரு ஜல அக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு எந்த ஆபத்து யார் மூலம் வந்தாலும் ரொம்ப நெருங்கினவான்னு நினச்சிட்டு இருக்கிறவாளே ஆபத்து கொடுத்துடலாம். யாராரோ நம்ம எதிர்பார்க்காதவர்கள்லாம் ஏமாற்றிவிடலாம். இதை போல யார் எதில் ஏமாற்றும் போதும் பகவன் நாமந்தான் கை கொடுக்கும். அவன் அருகில் இல்லாவிட்டாலும் இது எப்போதும் நம் அருகிலிருந்து ரட்சிக்கும். இதைத்தான் பண்ணி பண்ணி திருவங்கையாழ்வார் தெரிஞ்சின்றார். நானும் சொன்னேன், இப்போ நான் அந்த நாமத்தை தெரிஞ்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். நமரு முறைமின் நம்மோட சேர்ந்திருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் சொல்லுங்கோள் நமோ நாராயணமே. ஆழ்வார் நம்மாழ்வார் ஒரு போஷரத்தில் சாதிக்கிறார். கண்ணன் கடலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணன் நாரணமே. கண்ணன் கடலினை, கண்ணனுடைய திருவடிகளை அடைய வேணும்னு ஆறு காசு இருந்தாலும் நண்ணும் மணமுடையீர் நீங்கள் சொல்ல வேண்டிய நாமம் என்ன? எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. நாராயண நாமத்தை எண்ணுங்கோள்னு ஆழ்வார் சொல்லியிருக்கணும். நமஹா நாராயணாயான்னு திருமந்திரம் இருக்குது. நாராயணாயான்னு அஞ்சு எழுத்து சொல்லணும். சரி, நாரணமே
என்ன ஆழ்வார் தமிழில் சுருக்கிறாரோ இல்லையோ, நாராயணமேன்னு இருந்திருக்கணும், நாராயணனேன்னு இருந்திருக்கலாம், ஆனால் திண்ணம் நாரணமே என்ன ஒரு எழுத்தையே சுருக்கிவிட்டார். அதுக்கு நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியார் உரை எழுதுறச்சே ரொம்ப ஆச்சரியமாக விசாரிச்சுக்கிறார். லோகத்தில் எத்தனையோ தப்பு பண்ணுறோம், அந்த தப்புகளுக்கெல்லாம் அபராதத்தை போக்கிக்கணும், அதுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்ட வேண்டும், அதற்கு பெருமானிடத்தில் நின்று நாராயணா தேவரீர் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சா பெருமாள் மன்னிக்கிறார். ஆனால் அந்த நிறைய தப்புகளுக்கு மன்னிப்பு வேண்டிருக்கிற சமயத்துக்கு நாராயணான்னு கூப்பிடுறதில் தப்பு பண்ணி நாரணான்னு கூப்பிட்டுட்டா. அதுவானு முழுக்க கூப்பிடணும் இல்லையோ, நாராயணனே தவறிழைத்தேன் தேவரீர் ரட்சிக்கணும்னு சொல்லணும், ஆனால் அந்த முழு திருநாமம் கூட எனக்கு ஒழுங்காக தெரியலே, நாரணமே என்று சுருக்கினேன். இதில் என்ன தப்பு இருக்கும்னா, நாராயணனேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நாரணமேன்னு சொன்னேன். ஒரு பெயரை நீளமாக வச்சுட்டு சுருக்கி கூப்பிடுறதுக்கு ஏது அதிகாரம், சுருக்கினாலே கொஞ்சம் சுமாராக பார்க்குறான்னு அர்த்தம் இல்லையா. நாராயணன் ஒருத்தருக்கு பேர், அந்த சுவாமி நாணி நாணின்னு கூப்பிடுவா, அது ரொம்ப தப்பான வழக்கம். நரசிம்மன்னு நன்னா பேர் வச்சுட்டு நச்சு நச்சுன்னு கூண்டிருப்பா, அதனால் இது விஷ்ணு புராணத்தில் பராசரர் கூடாதுங்கிறார். பெயரை வச்சா முழுக்கத்தான் கூப்பிடணும். இப்போ மகாபலின்னு பேர் இருக்குது, மாவலின்னு வாமனமூர்த்தி போய் கூப்பிட்டார், அப்போ பேரை சுருக்கினா அவமரியாதைன்னு அர்த்தம், மதிப்பு குறைவாக சொல்கிறோம். நாராயணனேன்னு கூப்பிட வேண்டிய இடத்தில் நாராயணமேன்னு நம்ம கூப்பிடலாமானால் எத்தனையோ தப்புகளை பொறுக்கிறதுக்குத்தானே நாராயண நாமத்தை சொன்னோம். அந்த நாமத்தை சொல்லச்சே பண்ணின தப்பையும் சேர்த்து அதுவே பொறுக்கட்டும், மற்ற எல்லா குற்றங்களையும் அது பொறுக்கலையா. அப்போ அந்த நாமத்தை சொல்லச்சே ஒரு தப்பு பண்ணோம்னா அதையும் அதுவே பொறுக்கும்னு ஆழ்வார் சாதிக்கிறாராம். இதுக்கு யோக்கியத்தை சம்பாதிக்க வேண்டாம், மற்ற ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு தகுதி சம்பாதிச்சுட்டு தான் அதை பண்ண வேண்டும். ஆனால் நாமங்களை சொல்கிறதுக்கு ஏதானு தகுதி சம்பாதிக்கணுமானால் அதுவே தகுதியை கொடுக்கும், வேறொரு தகுதி சம்பாதிச்சுன்னு அதுக்கு வர வேண்டியதில்லை. இதுதானே யோக்கியதையை பண்ணி கொடுக்கவற்று, அவ்வளவு ஏற்றமுடையது நாமம். அந்த நாமம் நாராயண நாமம், நாராயண நாமம், வாசுதேவ நாமம், விஷ்ணு நாமம், மூன்று முக்கியமான திருநாமங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்துன்னு சொல்கிற மொழி. நாராயண வாசுதேவ விஷ்ணு நாமங்கள் வேதசார உபனிஷத்து சாரதம அனுவாக சாரதம காயத்ரி முன்னோனிதனான நாராயண நாமம். வேதத்துக்கெல்லாம் சாரம் உபனிஷத்துக்கள், வேதத்தெல்லாம் கடைஞ்செடுத்தா உபனிஷத்து கிடைக்கும், அந்த உபனிஷத்துக்களை கடைஞ்செடுத்தா நாராயண அனுவாக்கம் கிட்டும். நாராயண அனுவாக்கத்தையும் கடைஞ்செடுத்தோம்னால் விஷ்ணு காயத்ரி கிட்டும். விஷ்ணு காயத்ரியில் முதல் சொல்லப்பட்ட திருநாமம் நாராயண நாமம். என்ன, நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்துன்னு இருக்கோ இல்லையோ, விஷ்ணு நாமத்தை விட வாசுதேவ நாமத்தை விட நாராயண நாமத்துக்கு ஏற்றம். இந்த நாமங்கள் பண்டித்தர்கள் ஓஹோன்னு விசாரம் பண்ணுறது இருக்கட்டும், நாமெல்லாம் பாமரர்கள், நமக்கு ஒன்றும் சம்ஸ்கிருதம் பெருசாக தெரியாது, அதனுடைய வியுற்பத்தி என்ன, எப்படி ஒன்று சந்தினா என்ன, சமாசம்னா என்ன, தீர்க்கம்னா என்ன, சவரணம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாராயணா அப்படின்னு ஒரு தரம் சொல்கிறதுக்கு தெரியும், இதுக்கு எந்த சம்ஸ்கிருதமோ இலக்கணமோ இலக்கியமோ தேவையில்லை. அதை போல் நாம் சொன்னால் பலன் கிடைக்குமா, இல்லை இத்தனை கஷ்டத்தையும் தெரிஞ்சுட்டா தான் பலன் கிடைக்குமா, அர்த்தம் முழுக்க முழுக்க புரியணுமா, இல்லை சப்தத்தை சொல்லிட்டாலே சொல்ல சொன்னாலே போருமானால். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் திருவனந்தபுரம்னு ஆச்சரியமான திவதேசம். அனந்த பத்மநாப சுவாமியினுடைய இடம், நடமினோ நமர்களுள்ளீர் நாம் உமக்கறிய சொன்னோம் கரைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமே. என்னுடைய பக்தர்கள் எல்லாரும் வாருங்கோ, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தரேன். அனந்த பத்மநாபனை சேவிச்சுட்டும் அவனுடைய கோவில் வாசல்ல தொடப்பத்தை எடுத்து பெருக்குங்கள், அங்கே இருக்கிற அழுக்கு போகுமோ இல்லையோ, ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே போய் பெருக்கினா உங்கள்கிட்ட மண்டி கிடக்கிற பாபங்களெல்லாம் பெருக்கி தள்ளப்படும். அந்த பெருமானுடைய சன்னிதானத்து வாசலில் பெருக்குங்கோ, பாபங்கள் அத்தனையும் பெருக்கி தள்ளலாம். இதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிடுறேன், வாங்கோ. கெடும் இடராயவெல்லாம் உங்கள் பாபங்கள் துக்கங்கள் அனைத்தும் போகும். என்ன நாம் பண்ணணும், யாகம் பண்ணணுமா, ஹோமம் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு கேட்டோம். கேசவா என்ன, ஒரு தடவை கேசவான்னு சொல்லு, பல தடவை சொல்லுன்னு கூட அவர் சொல்லலை. கேசவா என்ன இடராயவெல்லாம் கெடும், எத்தனை இடர்கள் சேர்த்துருக்கமோ
அனந்த கோடி கால ஜென்ம ஜென்மாந்தரத்தில் சேர்க்கப்பட்ட துன்பம் அனைத்தும் தொலையும். ஒரு தரம் கூப்பிடு, ஆழ்வார் சாதித்தார். பிளலோகாச்சாரியர் விசாரிக்கிறார், அப்படி யாரானு கூப்பிட்டு நாமங்கள் ஒருத்தரை காப்பாற்றின இடமுண்டோ? நீர் நாராயண நாமம் ஏற்றம் ஏற்றங்கிறீரே, அந்த நாமத்துக்கு ஏற்றம் இருக்கா? கோவிந்த நாமத்துக்கு ஏற்றம் இருக்கா? நாராயண நாமம் பெரிய நாமம், கோவிந்த நாமம் ரொம்ப சின்னதாச்சே. கோவிந்தான்னு சொன்னால் பசுமாடுகளை ரட்சிக்கிறவன் அர்த்தம், நாராயணன்னா வைகுண்டநாதன் அர்த்தம். அப்போ நாமங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு பார்த்துடலாமா? இப்போ நாராயண நாமம் வசந்த நாமம், கோவிந்த நாமம் மாடு மேய்க்கிற பிள்ளையை சொல்கிற நாமம், அதனால் சுமார் நாமம். அதுதான் உசர்ந்த திருநாமம், இது தாழ்ந்த திருநாமம். நாராயண நாமத்தை சொன்னால் காப்பாற்றும், கோவிந்த நாமத்தை சொன்னால் காப்பாற்றுமன்ன அப்படின்னு நமக்கு சொல்ல தோணிடும். பிளலோகாச்சாரர் சாதிக்கிறார், நாராயண நாம வைபவத்தை நான் சொல்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கோவிந்த நாம எப்படி காப்பாற்றித்துன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீடும் இல்லையோ, நாமங்களை சொன்னால் பாப்பங்கள் போயிடுமா? அவர் இல்லாவிட்டாலும் நாமங்கள் அருகிலிருந்து காப்பாற்றுமா? அவர் தான் வரணுமா? நாமங்களே போதுமா? இத்தனை கேள்வி பிறந்ததோ இல்லையோ. அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக திருஷ்டாந்தம் சொல்கிறார், அவர் அங்கு சொல்லியிருக்கிற எடுத்துக்காட்டு கதை தான் இன்று நாம் மகாபாரதத்தில் பார்க்க வேண்டிய கட்டம். அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது திருநாம வைபவமிரே. திரௌபதிக்கு ஆபத்து காலத்திலே கூப்பிட்டாள், தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபுகு திருதசங்க சக்கரா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த கோவிந்த புண்டரீகாட்சத் ரக்ஷ மாம் சரணாகதாம். ஹே கோவிந்தனே, புண்டரீகாட்சனே, துவாரகா நிலையனே, அச்சுதனே, கிருஷ்ணனே, நாராயணனே, தேவரீர் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். அங்கே கண்ணன் இல்லவே இல்லை, அவர் துவாரகேலையும் இல்லை, எங்கேயோ சால்வ தேசத்துக்கு போயிருக்கார் சண்டை போடுறதுக்காக. ஆரோ வந்து சண்டை கொடுத்துட்டான் கண்ணனே, அதனால் ஹஸ்தினாபுரத்துலேருந்தும் கிளம்பி போயிட்டார். அவர் இருக்க வேண்டிய துவாரகையிலும் இல்லை, எங்கே இருக்கிறான் கண்ணன்னு தேடின்னு போக முடியாது. அவன் எங்கோ இருக்கான், திரௌபதி எங்கேயோ இருக்கா. இவா இருக்கிறது இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தத்தில் துச்சாசனன் திரௌபதியினுடைய ஆடையை பிடித்து உருகிறான். அது உரிக்கும் காலத்தில் யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. யாரை கூப்பிடுவா? அப்பாவை கூப்பிடலாம், தாயாரை கூப்பிடலாம், அண்ணனை கூப்பிடலாம், கைப்பிடித்த கணவனை கூப்பிடலாம். அவள் அத்தனை பேர் தான் இங்கே வேடிக்கை பார்த்துட்டுருக்கா. அப்போ யாரை கூப்பிட? யாரை ஒரு பெண்ணால் கூப்பிட முடியுமோ, யாரை ஒரு ஆண் கூப்பிட முடியுமோ, அவர்கள் அத்தனை பேரும் கையாலாகாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இவர்களை வேண்டாம், பெரிய தர்ம புருஷர்களாக இருப்பாளே, தர்மத்தை காப்பாற்றுறதுக்குன்னு இருக்க மாட்டாளா? பீஷ்மர், துரோணர், கிருபர் போன்ற மூத்தோர்களெல்லாம் இல்லையா? இருக்கிறார்கள். ஆனால் ஏனோ கத்திகள் உரையை விட்டு வெளியே வர மறுக்கின்றன, நாக்கு வாயை விட்டு வெளியேறி பேச மறுக்கிறது, ஏனென்று தெரியவில்லை. அனைவரும் அடங்கி கிடக்கிறார்கள். கைப்பிடித்த கணவன்கள் ஒருத்தர் அல்லன் அஞ்சு பேர், சாமானியன் அல்லன், ஒருத்தொருத்தனும் ஓரொரு சைன்யத்துக்கு சமம். இப்படிப்பட்ட கணவர்கள் ஐவர் இருந்தும் இவருடைய கூக்குரல் ஆருக்கும் கேட்கல, பக்கத்திலே இருக்கார். பீஷ்மரும் துரோணரும் அங்கேயே இருந்தும் இவ கூப்பிட்டது ஒத்திருக்கும் கேட்கல. ஆனால் கடைசியில் கேட்டது யாருக்கு தெரியுமோ? இந்த பக்கமே இல்லை, எங்கே இருக்கார்னே ஒத்திருக்கும் தெரியாது. எங்கோ சால்வ தேசத்தில் இருந்த கண்ணனுக்கு இவளுடைய ஒலி காதில் பட்டது. அவள் கோவிந்தான்னு கூப்பிட்டாளோ இல்லையோ, கண்ணன் உடனே ஒரு உறுதி தான் எடுத்திருந்தாள். இந்த கோவிந்த நாம எந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தது? இந்த தொண்டையிலேருந்து தானே பேசியிருக்கா, மனசில் நினச்சா இந்த கழுத்து வழியாக தான் வெளியில் வந்திருக்கு. அப்போ இனிமே எத்தனை ஆண்டுகள் ஆகட்டும், எத்தனை பாடாகட்டும், அவள் ஒரு தடவை கோவிந்தான்னு கூப்பிட்டது அந்த கழுத்தில் இருக்கிற மங்கள சூத்திரத்துக்கு ஓர் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு கண்ணனுடைய நித்தியமான சங்கல்பம். அதுக்காக அவர் கடைசி வரைக்கும் பட்டபாடு தான் இத்தனை. ஆக நாம் இப்போ பார்க்க வேண்டியது திரௌபதி வஸ்திர அபஹரண கட்டம். துச்சாசனன் திரௌபதியினுடைய வஸ்திரத்தை பிடித்து உரிய, அப்போது அவள் பக்கத்தில் இருக்கிற ஆரையும் கூப்பிடல, எங்கோ இருக்கிற கண்ணனை கூப்பிட்டாள். பிள்ளைலோகாச்சாரியர் விசாரித்து கொள்கிறார், உபன்யாச கோஷ்டி நடந்துருக்கு, அப்போது ஒரு சிஷ்யன் எழுந்திருந்து கேட்குறான், பக்கத்தில் இருக்கிற மொத்த பேரையும் விட்டால் எங்கேயோ இருக்கிற கண்ணனை கூப்பிட்டுருக்காளே, எதற்காக? ஏன் அருகில் இருக்கிறவாளை தானே முதல்ல கூப்பிடுவோம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரௌபதிக்கு சிறு வயசில் வசிஷ்டாச்சாரியர் வந்து சில உபதேசங்களை பண்ணாராம். அப்போ அவர் சொல்லி கொடுத்துருக்கார், உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரமாபதமாபன்னா மனசா சிந்தைய தரிம்
ஆபத்து வந்தால் பக்கத்தில் இருக்கிறவாளை கூட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பல முறை ஆபத்து அவளாலேயே தான் வரும். இதை வசிட்டர் சொல்லிக் கொடுக்குறாரு திரௌபதிக்கு. யார் அருகில் இருக்க போகிறானோ ஆபத்தே அவனால் தான் வரும். நமக்கு நல்ல காவலாளிகள்லாம் வச்சுருக்கோம், மெய்க்காவல் வச்சுருக்கோம்னா அவரே குத்திட்டு போனாலும் போடுவார். இப்படி எத்தனையோ இடத்துல நடந்துடுறது இல்லையோ. அதனால் பக்கத்தில் இருக்கிறவன்கிறதுக்கு தான் நம்பிடாதே, ஆபத்துலேருந்து மேலும் ரட்சிக்கிறதுக்கு அவனுக்கு சக்தியும் கிடையாது. நீ பக்கத்தில் இருக்கிறவன் கூப்பிடலாம், அவன் உங்கள்கிட்ட ஆதரவோட கூட வரலாம், ஆனால் அவனுக்கு சக்தி இருக்கணுமே, உள்ளம் இருக்கணும், சக்தி இருக்கணும், அந்த நிலையில் பண்ணுறதுக்கு பிராப்தி இருக்க வேண்டும். இதெல்லாம் யாரிடத்துலையும் இருக்காது. இது மொத்தம் இருக்கிறது ஒத்தனுக்கு தான். ரக்ஷகத்துவங்கிறது உலகம் முழுக்க ஒருத்தனிடத்திலே தான் நிற்கும். காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான், எங்கு கண்ணன் இருக்கானோ அங்குதான் ரக்ஷணம். நீ எங்கு இருந்தாலும் திரௌபதி உனக்கு ஆபத்து வரச்சே அந்த கண்ணனை கூப்பிடு அப்படின்னு வசிஷ்டர் சொல்லியிருக்கார். நல்லாருடைய வார்த்தை தானே சட்டுன்னு ஞாபகம் வரணும். எந்த அவசரத்தில் நாம் இருந்தால் கூட விவேகத்தை விட்டுடவே கூடாது. அவளுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குப்போ, வசிஷ்டர் உபதேசித்ததை சட்டுன்னு ஞாபகப்படுத்திக்கிறார். எங்கோ இருக்கும் கண்ணனை தியானித்தாள், வாய் விட்டு கதறினாள். அப்பவும் எப்படி கூப்பிட்டுருக்கா அவள்? முதலிலே ரெண்டு பக்கம் தன்னுடைய மானத்தை மறைத்து கொண்டு கூப்பிட்டாள். அப்போ புடவை வரவே இல்லை. ஒரு கையை விட்டுட்டு ஒரு கையை தூக்கி கூப்பிட்டா, அப்பவும் புடவை வரவே இல்லை. இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே என்று திருக்கோளூர் பெண் பிள்ளைன்னு ஒரு ஸ்திரீ, அவர் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா. இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே ரெண்டு கைகளையும் விட்டு ஆகாசத்தில் தூக்கி என்னை ரட்சித்துக்கிறதுக்கு நான் ஆள் இல்லை, நீ தான் இன்னைக்கு ரட்சிக்கணும்னு நான் கூப்பிட்டேனான்னா அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லிக்கிறான். அந்த பெண் பேசினதே ஒரு அழகான கதை, அதை மட்டும் சொல்கிறேன். ராமானுஷர் திருக்கோளூருங்கிற திவ்யதேசத்துக்கு எழுந்துள்ளார். ஆழ்வார்த்து நகரியை சுற்றி சேர்த்து நவ திருப்பதி, அதில் ஒரு திவ்யதேசம் திருக்கோளூர், வைத்தமானதி பெருமாள். உண்ணும் சோறு பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி, மண்ணிருள் அவஞ்சீர் வளன்மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிளமான் புகுமூர் திருக்கோளூரே. மதுரகவியாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அந்த திவ்யதேசம் திருக்கோளூர். ராமானுஜர் அந்த ஊர் பெருமாளை சேவிக்கிறதுக்காக எழுந்துள்ளார். அப்போது ஒரு பெண்மணி அந்த ஊரை விட்டு வெளியில் போயின்னு இருக்கா. சுவாமி உள்ள நுழைகிறார். அந்த பெண் வெளியில் போயின்னு இருக்கா. பெண்ணை ஏன் ஊரை விட்டு போகிறே? அடியேனுக்கு புகுமூர், உமக்கு போகுமூராயித்தோ? புகுமூர்னு சொன்னால் நான் உள்ளே போகிற ஊர், போகுமூர்னு சொன்னால் கிளம்பி போகிற ஊர். எனக்கு இது உள்ளே வர ஊராக இருக்கே, நீ ஏன் இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சுவாமி அவள்கிட்ட கேட்குறார். அவள் பதில் சொன்னா பாருங்க, 81 வார்த்தையில் அவள் பதில் சொன்னான். ஒன்று அக்ஷர லட்சம் பெறும். அவள் ராமானுஷரை பார்த்து, நான் என்ன இப்படிப்பட்டவளா இந்த ஊரில் இருக்க, எனக்கு ஒன்று அந்த பெருமை இல்லையே. நான் என்ன அப்படிப்பட்டவளா இந்த ஊரில் இருக்க, எனக்கு ஒன்று அந்த பெருமை இல்லையே. நான் இதை பண்ணலையே இங்கே இருக்க, அதை பண்ணலையே இங்கே இருக்க, இது இல்லையே அது இல்லையே மாற்றி மாற்றி சொல்கிறாள். அதில் ஒன்று ரெண்டு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்போ எங்கு முளன்னு பிரஹ்லாதம் சொன்னானோ இல்லையோ, அதே சமயத்தில் ததிபாண்டன் ஒருத்தன் இருந்தான். அவன் கண்ணன் இந்த இடத்துல இல்லையேன்னு ஒரு பானைக்குள்ளே ஒழிச்சு வச்சுனுட்டு ஒரு கோபிகாஸ்திரி கண்ணனை தேடின்னு வரா. அவள்கிட்ட தப்பிக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை, அதனால் மண்ணு பானையை வச்சுன்னு தயிர் மோர் வித்துன்னு இருக்கிற ஒருத்தன் காலை போய் பிடிச்சிருந்தான். நாம் கண்ணன் காலை பிடிச்சுட்டுருக்கோம், அவன் போய் மோறு விற்கிறவன் காலை பிடிச்சிருந்தான். என்னை எப்படியான இந்த பானைக்குள்ளே ஒழிச்சு வச்சு இவள்கிட்டேருந்து காப்பாற்றி விட்டுடும் அப்படின்னு கண்ணன் கேட்டார். பானைக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டான். அவள் வந்து இங்கே கண்ணன் இருக்காளான்னா, இங்க இல்லை என்று அவர் சொல்லிட்டார். அவள் போயிட்டா, கண்ணன் திறந்து விடுன்னார். பானையிலேருந்து அவன் வெளியில் கொண்டுந்தான். கொண்டேன், ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டியது கூட அப்போ தான் அவுத்து விடுவேன்னு ஆகும். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அவர். கண்ணன் கேட்குறார், ததிபாண்டன் எனக்கு மோட்சம் வேணும்னு திரும்பி கேட்டான். அப்போ அவர் சொன்னார், நான் வெளியில் வர்றதுக்கு உனக்கு மோட்சம் கொடுக்கணுமா? சாதாரணமாக சம்சாரத்தில் இருக்கிறவாளை வெளியில் கொண்டு தான் நான் மோட்சம் கொடுத்து வழக்கம். நான் வெளியில் வர்றதுக்கு இன்னொருத்தருக்கு மோட்சம் கொடுக்கறது இப்போ தான் முதல் தடவை. சரி, நீ கேட்குறே கொடுத்துடுறேன் அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போ இந்த பெண்ணு கேட்குறா, இங்கில்லேன்னு சொல்லி ததிபாண்டன் மோட்சத்துக்கு போயிட்டான், இங்குண்டுன்னு சொல்லி பிரஹ்லாதன் முக்தி அடைஞ்சுட்டான். எங்கு இருக்கிறான் கண்ணன்னு ஹிரண்யகசிபு கேட்டா, எங்கு முளன் கண்ணன்னு பிரஹ்லாதன் பதிலோ இல்லையோ, எங்கேயும் இருக்கான்னு சொன்னவனும் மேலே போயிட்டான், இங்கே இல்லைன்னு சொன்னவரும் மேலே போயிட்டார். நான் ரெண்டுமே சொல்லலை, அப்போ அவனை பற்றி பேசவே இல்லைன்னு அர்த்தம். நாம் ஏன் மோட்சம் அடையாது இழந்துட்டுருக்கோம்னால், இங்குண்டுன்னு சொல்லலே, இங்கு இல்லைன்னு சொல்லலையோ இல்லையோ. இங்குண்டு என்றேனோ பிரஹ்லாதனை போலே, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. அப்போ தான் அவள் சொன்னான், திரௌபதியை போல ரெண்டு கையும் விட்டுட்டு நான் இங்கேயானு தூக்கி கூப்பிட்டேனா, நான் என்னமோ என்னை காப்பாற்றிக்கணும் என்னை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள முடியாது, கண்ணனே ரக்ஷகன்னு கை தூக்கினாலோ இல்லையோ, அந்த கோவிந்த நாமந்தான் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது. ஆக நாமம் இருந்தால் ரட்சிக்கப்படுகிறோம்,
திருநாமம் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் திருநாமந்தான் நம்மை ரட்சிக்கும். ஆகவே நாம சங்கீர்த்தனத்தின் இன்றியமையாமை, கலியுகத்தில் அதுக்கு இருக்கிற மேன்மை மாண்மை அனைத்தும் துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே சொல்லப்பட்டு விட்டது. கண்ணன் இந்திரபிரஸ்தத்தில் இல்லை, எங்கோ இருக்கிறார். ஆனால் திரௌபதி கூப்பிட்டதுக்கு வந்தாரோ இல்லையோ, கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு வந்தாரோ இல்லையோ. ஒரு கோவிந்த நாமத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்கும்னால் அப்போ நாராயண நாமத்துக்கு எத்தனை சீர்மை இருக்கும்? கண்ணன் கட்டுப்பட்டவன் பெண்ணாளன், ஆங்காங்கு எடப்பிள்ளை மாடுகளை மேய்ச்சி சாப்பிட்டு வந்தவர் கோவிந்தர். மாடுகளை ரட்சிக்கிறன்னு சொன்னதுக்கே இத்தனை பிரபாவம் இருக்கும்னா, தாமோதரரை ஆமோ தரமறியான்னு ஆழ்வார் போஷம். தாமோதரன் சொன்னால் இடுப்பில் கயிற்றாலே கட்டப்பட்டவர், கட்டப்பட்டவருடைய பெருமையே சொல்ல முடியலன்னா அப்போ கட்ட அவுத்த விட்டவருடைய பெருமை எவ்வளவு இருக்கும்? அப்போ அந்த நாராயண நாமத்துக்கு எத்தனை சீர்மை இருக்கும்? அந்த நாமத்தை உள்ளடக்கியதுதான் அஷ்டாட்சர மந்திரம். அதுதான் திருமந்திரம்னு சொல்கிறோம், அதைத்தான் துவயம்னு சொல்கிறோம். திருமந்திரத்தையும் துவயத்தையும் உணர்ந்தவன் கண்ணனையே எதிர்பார்க்கிறான். அந்த கண்ணனே சரம ஸ்லோகத்தில் உரைக்கிறார், என்னையே பற்று, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன், சோகப்படாதேன்னு கண்ணன் உரைத்தாரோ இல்லையோ. சோகப்படாதேங்கிறத எத்தனை தடவை திரௌபதிக்கு சொல்லுவார், எத்தனை தடவை பாண்டவர்களுக்கு சொல்லுவார்? அத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப சோகப்பட்டிருக்கா? ஒரு ஒரு தரமும் அவர்களுடைய சோகத்தை துடைத்தவர் கண்ணன் எம்பெருமான். ஆக அந்த சரித்திரத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் ராஜசூயாகம் முடிஞ்சு ஒரு ஒரு மன்னவனாக விடை பெற்று கொண்டு போயிட்டார்கள். இன்னும் துரியோதனாதிகள் சர்ச்சையை தங்கி இருக்கிறார்கள், அவள் கொஞ்ச நாள் இருந்துட்டு போவோம்னு. இதெல்லாம் காண்டவ பிரஸ்தமோ இல்லையோ, இந்திரபிரஸ்தம் காண்டவ பிரஸ்தம்னு சொல்கிறோம். அவள் இருக்கிறது இப்போ காண்டவ பிரஸ்தத்தில் ஹஸ்தினா. இன்றைக்கே பேர் நீங்கள் அங்கெல்லாம் போகலன்னா இந்திரபிரஸ்த மார்க், டெல்லியில் இப்பவும் பேர் வச்சுருக்கா, ரொம்ப பிரதானமான வீதிக்கு இந்திரபிரஸ்த மார்க் அப்படின்னா பேர். அதனால் ஒன்றும் பாரதமும் ராமாயணமும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்குது, யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏதோ நடந்துருத்தோ நடந்துருத்தோன்னா பெருமாள் அப்பப்போ நம்மளை கொஞ்சம் வேலை வாங்குவார். என்ன சேத்துவே இல்லைன்னு விட்டாலே என்ன ஆகும்? இப்போ ராமர் கட்டினாரோ இல்லையோ அதெல்லாம் இருக்கா இல்லையானால் அவர் ஒன்றுமே பண்ணலன்னா நம்ம தூங்கியே போடுவோம். எப்பவும் முதலாளிகளுக்கு ஒரு வழக்கம், ஏதானு ஒன்றுமே வேலை இல்லாட்டா கூட உன்னை போட்டு உடச்சிட்டு இதை சரிப்படுத்துன்னுவா. நாம் வேணும்னு அந்த அழுக்கை பெருக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவன் வேலை இல்லாத இருந்தால் அப்புறம் நம்மளை மதிக்க மாட்டான வாளுக்கு எண்ணம். அதனால் வேணும்னு ஒரு ஒரு யந்திரத்தை போட்டு உடைப்பா, இவாளே உடச்சிட்டு இதை உட்காந்து நாலு நாளில் சரி பண்ணு அப்படின்னு நம்ம வாங்க வாங்க பண்ணிட்டு இருப்போம் இல்லையோ. அதை போல் பெருமான் என்ன பண்ணிடுவார், நாம் அப்படியே விட்டுருந்தா ஒரு வம்பும் இல்லையே சனாதன தர்மம் நன்னா இருந்துன்னு வச்சுங்க தூங்கியே போடுவோம். அதை யார் அப்புறம் கடைப்பிடிக்கவே மாட்டோம். அதனால் அப்பப்போ கொஞ்சம் இது மாதிரி பெரிய வம்பெல்லாம் அவரே கிளப்பி விட்டுருவார்.